அடுத்ததாக நெல்லை செய்தியாளர் செல்வராஜ் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் செல்வராஜ். இப்போ தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் நெல்லையில் தீபாவளி விற்பனை எப்படி இருக்குது? இப்போ நெல்லையில் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க, பதிவு செய்யலாம்? நிச்சயமாக சூர்யா, தீபாவளிக்கு இன்னும் 2 தினங்களே உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை மற்றும் தீபாவளிக்கு தேவையான பொருட்கள், பட்டாசு உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் குவிந்து கொண்டு வருகிறார்கள். திருநெல்வேலி மாநகர பகுதியில் இன்று காலையிலிருந்தே வெயில் என்பது வாத்து மிக கடுமையாக இருந்த நிலையில் பிற்பகலில் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாலையில் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், சற்று முன் வந்து நெல்லை மாநகர பகுதியில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் திருநெல்வேலி டவுனில் உள்ள வடக்கு ரதவதி பகுதியில் இருக்கும், நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். கொட்டு மழையில் தங்களோட பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகள் வாங்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இன்னும் 2 தினங்களே உள்ள சூழ்நிலையில் தங்களுக்கு தேவையான ஆடைகள் மற்றும் பொருட்கள் மற்றும் பட்டாசு வாங்குவதற்கு பொதுமக்கள் காலையிலிருந்தே வந்தவனம் இருந்தனர். ஆனால் சற்று முன் நெல்லை மாநகர பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை கூட பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் தங்கள் வந்து குடைகளை பிடித்து கொண்டு தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி கொண்டு வருவதை நம்ம நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து கடந்த சில தினங்களாகவே நெல்லை மாநகர பகுதியில் மிக அதிகமாக வெயில் வாட்டி வந்த நிலையிலும் பொதுமக்கள் கூட்டம் என்பது அதிகமாக காணப்பட்ட நிலையில் இன்று மாலை சற்று முன் தான் இந்த மழை என்பது பெய்து கொண்டு இருக்கிறது. மழை மட்டும் இல்லாமல் நாளை வந்து விடுமுறை நாள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் 2 தினங்கள் மட்டும்தான் தீபாவளிக்கு இன்னும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஜவுளி கடைகளிலும் பொதுமக்களின் கூட்டம் என்பது அலைமோதி கொண்டிருக்கிறது. அது நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். நெல்லை டவுனில் உள்ள ஒரு ஜவுளி கடையில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி கொண்டு மழை பெய்வதன் காரணமாக ஓரமாக நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் காலையிலிருந்தே வெயில் வாட்டி வந்த நிலையில் இன்று மாலையில் தான் தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையும் பொருட்படுத்தாமல் தங்களுக்கு தேவையான தீபாவளி ஆடைகளை பொதுமக்கள் தங்கள் வாங்கி கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இன்று காலையிலே அனைத்து ஜவுளி கடைகளும் மிக அதிகமாக கூட்டம் காணப்பட்டன. ஏன்னா குறிப்பாக திருநெல்வேலி மாநகர பகுதியில் உள்ள இளைஞர்கள் அனைவருமே நாளையும் நாளை மறுநாளும் சனி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்களில் வந்து விடுமுறை நாள் என்பதால் இரவு நேரங்களில் கூட இங்கு அதிகமாக இளைஞர்கள் வந்து அதிகமாக தங்களுக்கு தேவையான தீபாவளி ஆடைகளை வாங்குவது வழக்கம். அதே போலதான் தொடர்ந்து தங்களுக்கு வரக்கூடிய நிலையிலும் இன்று காலையிலிருந்தே பொதுமக்கள் கூட்டம் என்பது அலைமோதி கொண்டிருந்த நிலையில் மாலையில் திடீரென ஏற்பட்ட மழையையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி கொண்டு வருகிறாங்க சூர்யா. செல்வராஜ், இப்போ மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் ஏதாவது போக்குவரத்து மாற்றங்கள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? ஏற்கனவே திருநெல்வேலி மாநகர காவல்துறை என்பது வடக்கு ரத விதி பகுதியில் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 3 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. ஏனென்றால் பொதுமக்கள், ஏன்னா திருநெல்வேலி மாநகர பகுதி தான் அதிகமாக வடக்கு ரத விதி பகுதியில் தான் அதிகமான ஜவுளி கடைகள் நிறைந்த பகுதியாகும். ஏன்னா பாரம்பரியமிக்க ஜவுளி கடைகள் முழுவதுமே இங்கே இருந்து தான் மற்ற மாவட்டங்களுக்கும் மற்றும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்கும் வந்துள்ளனர். அந்த பகுதியில் திருநெல்வேலி வடக்கு ரத விதி என்றாலே மிக அதிகமாக ஜவுளி கடைகள், மிக தரமான ஜவுளி கடைகள் நிறைந்த பகுதியாக இருப்பதன் காரணமாக இங்கே கூட்டங்கள் அலைமோதும் என்பது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் 70 CCTV கேமரா என்பது இந்த 4 ரதவீதிகளிலும் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இங்கு உள்ள CCTV கேமரா அனைத்துமே நெல்லை டவுனில் உள்ள காவல் நிலையத்தில் வைத்து அங்கு காவலர்கள் நியமிக்கப்பட்டு 24 மணி நேரமும் அவர்களை கண்காணிப்பு என்பது இருக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து பொதுமக்கள் என்பது திருநெல்வேலி மாநகர பகுதி மட்டும் இல்லாமல் தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் இங்கு தான் அதிகமாக தங்களுக்கு தேவையான தீபாவளி ஆடைகளை வந்து வாங்குவார்கள். அதன்படி கடந்த சில தினங்களாகவே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த மக்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி வந்தனர். ஆனால் தற்போது இன்று வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தேதிகளில் நெல்லை மாநகர பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அதிகமாக வந்து தங்களுக்கு தேவையான தீபாவளி ஆடைகளை வாங்கி கொண்டு வருவது வழக்கமாக உள்ளன. ஆகவே இன்றிலிருந்து நெல்லை டவுன் பகுதிக்குள் 4 ரத வீதிக்குள் வாகனங்கள் வந்து அனுமதிக்கப்பட மாட்டாது என நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன்படியே இங்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நெல்லைப்பேர்கோவில் வரை தான் வாகனங்கள் அனுமதிக்கப்படும். அதன் பிறகு வந்து வடக்கு ரத வீதிக்குள் செல்வதற்கு எந்த வாகனங்களும் அனுமதிக்கப்பட மாட்டாது என நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் தெரிவித்ததைத் தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது மாற்றங்களும் சில ஏற்பாடுகள் செய்துள்ளார்கள் சூர்யா. தகவலுக்கு நன்றி செல்வராஜ், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க.